வெல்கம் டு அவர் மூன் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியில் டெஸ்ட் ஃபைவ்க்கான கரெக்ஷன் கிளாஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த கரெக்ஷன் கிளாஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அது போக டெலகிராம் குரூப்லேயும் இந்த குவாலிட்டிக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நீங்கள் எடுத்து டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, அதாவது இந்த எம்டிஎஸ்க்கான எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து டெஸ்ட் போட்டுருக்கோம். கண்டினியூஸாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்தில் எக்ஸாம் இருக்கும், அதனால் டெஸ்ட் போட்டு பாருங்கள். டெஸ்ட் போட்டு பார்க்குறதோட முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏன் கரெக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாலு ஆப்ஷனுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு நாலு கொஸ்டின் கிடைக்கும். ஒரு கொஸ்டின்லேருந்து நாலு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இது நீங்கள் நிறைய கொஸ்டின் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்ஷன் கிளாஸ் மேக்ஸிமம் அட்டன் பண்ண பாருங்க. அட்டன் பண்ணிட்டு எவ்வளோ மார்க் வருதோ அதை டெலகிராம் குரூப்பில் போட்டாலும் சரி, கீழே கமெண்ட்ஸில் போட்டாலும் சரி, ஓகேவா? டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடும். டெஸ்ட் ஃபைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் தான். இந்த ரெண்டுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், ஒரு சின்ன டாபிக் தான். அதனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அதில் இம்பார்ட்டன் இதை பார்த்தோம்னா கொஸ்டின் எடுத்திருக்கோம், ஓகேவா? கிளாஸ்க்குள்ளே போயிடும். ஃபஸ்ட் கொஸ்டின் வாசிங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், அதாவது டிபிஎஸ்பியை பற்றி எந்த பிரிவு கூறுது, அதாவது எந்த பகுதி வந்து டிபிஎஸ்பியை டீல்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி ஒன்று எதை டீல்ஸ் பண்ணுது பாருங்க. பகுதி ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். பகுதி ஒன்று எதை டீல்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஒன்றியம் அந்த இந்திய ஒன்றியத்தோட பெயரும் அதோட ஆட்சி பகுதியையும் பற்றி பேசுறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பகுதி ரெண்டு, பார்ட் டூ எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் டூ வந்து குடியுரிமையை பற்றி பேசும். குடியுரிமை பார்ட் டூ எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமையை பற்றி பார்ட் டூ பேசுது. நெக்ஸ்ட் பார்ட் த்ரீ, பகுதி மூணு, பகுதி மூணு எதை பற்றி பேசுனா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், அடிப்படை உரிமைகளை பத்தி பேசுறதுன்னு பாத்தீங்கன்னா பார்ட் த்ரீ. அப்புறம் பார்ட் போர் தான் எதை பத்தி பேசுறது, டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், இதை பத்தி பேசுறது எதுன்னு பாத்தீங்கன்னா பகுதி நாலு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கணும்னா, ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். நமது அரசியலமைப்பு சட்டத்தில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது, அதாவது இந்த டிபிஎஸ்பிக்கான சோர்ஸ் எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்காங்க. இதுக்கான சோர்ஸ் எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாண்டில் இருந்து தான் எடுத்திருப்பாங்க. இந்த அயர்லாண்டு தான் என்ன, அதாவது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் அப்படிம்பாங்க. இந்த சோர்ஸ் என்னன்னா, டிபிஎஸ்பி எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்பாங்க. இந்த ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் எப்போ அதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க, வெளியிடப்பட்டது, அதாவது இந்தியாவில் கிடையாது, அயர்லாண்டில் அந்த கான்ஸ்டியூஷன் இருந்திருக்கும்ல, அது எப்போ வெளியிடுன்னு பார்த்தீங்கன்னா 1937 வெளியிடப்பட்டிருக்கும். அதாவது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் எப்போ வெளியிடப்பட்டதுன்னா 1937 வெளியிடப்பட்டிருக்கும். இந்த அயர்லாண்டே எங்கிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பானிஷ் கான்ஸ்டியூஷன், ஸ்பெயின்ல இருந்து எடுத்திருப்பாங்க அந்த டிபிஎஸ்பியை, ஓகேவா? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வேற அயர்லாந்துல இருந்து வேற என்னெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருவோம். அயர்லாந்துல இருந்து வேற என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரசிடென்ட் இருக்காங்களா, அதாவது குடியரசுத் தலைவர், குடியரசு அந்த தலைவரோட நியமனம், நியமனம் சொல்றதோட அந்த பதவியே எங்கிருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாண்டில் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்தா எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே அயர்லாண்டில் இருந்து ராஜ்யசபா, ராஜ்யசபா இருக்காங்கன்னா நியமன உறுப்பினர்கள் ஒரு 12 பேர் இருப்பாங்கள்ல, அந்த நியமன உறுப்பினர்கள் எங்கிருந்து எடுத்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டில் இருந்தா எடுத்திருப்போம். நியமன உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்கள் அங்கிருந்து தான் எடுத்திருக்கோம். அடுத்து கனடாவில் பார்ப்போம். கனடாவில் இருந்து என்ன எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அயர்லாண்டில் இருந்து யாரை எடுத்தாச்சு, பிரசிடென்ட் எடுத்தாச்சு. கனடாவில் இருந்து யாரை எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஆளுநரை எடுத்துருவோம். ஆளுநரோட நியமனம், ஆளுநர் நியமனம் பற்றி பேசுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கனடாவில் இருந்து வேற என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் வந்து கூட்டாட்சி, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி, அதாவது மத்திய
மத்தியில மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்துதான் கூட்டாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டாட்சியில சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகம் அப்படிங்கிற கான்செப்டே எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கனடாவில இருந்து எடுத்திருப்பாங்க. அது மேற்கொண்டு கனடாவில இருந்து வேற என்ன எடுத்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியல், அதாவது அதிகார பகிர்வுகள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லயுமே வராதது மிச்ச புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் டைரக்டா எங்க போயிரும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு போயிரும். அதைத்தான் சொல்றது. அதுவும் எங்க இருந்தா எடுத்திருக்காங்கன்னா கனடாவில இருந்தா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கிலாந்து, இந்த இங்கிலாந்துல இருந்து என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட், பாராளுமன்றம் இருக்குல்ல, பாராளுமன்றம், பாராளுமன்றம் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. பார்லிமெண்ட் ரிலேட்டடா எங்க எங்க இருந்து இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு சோர்ஸ் கேட்டாலே அது இங்கிலாந்து நீங்க கண்ணை மூடி டிக் பண்ணிடலாம். ஈரவை அங்கிருந்து எடுத்திருப்பாங்க. அது போக நீதி பேராணை, நீதி பேராணை, நீதி பேராணை எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. இந்த நீதி பேராணையும் நீதி புனராய்வு இந்த ரெண்டையுமே ஒருபோதும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நீதி புனராய்வு எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னா அமெரிக்காவில இருந்து எடுத்திருப்பாங்க. நீதி பேராணை, இதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட், இங்கிலாந்து நம்ம இங்கிலாந்து தான் நம்ம, அதாவது நம்மளை ஆட்சி பண்ணும்போது அவங்க தானே எல்லா ஆணைகளையும் எடுத்திருப்பாங்க. ஆணை அப்படின்னு வந்திருந்தாலே பேராணை அப்படின்னு வந்தாலே கண்ணை முடிக்க என்ன போடலாம், இங்கிலாந்து போட்டுடலாம். நீதி புனராய்வு, நீதி புனராய்வு எங்கிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதி புனராய்வு எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து எடுத்திருப்பாங்க. நீதி புனராய்வை, அதாவது ஒரு மேடிசன் கேஸ் அப்படிம்பாங்க, அந்த கேஸ் மூலமா தான் அமெரிக்காவில் நீதி புனராய்வு முத முத கொண்டு வந்திருப்பாங்க. அதுல இருந்து தான் நம்ம அந்த அமெரிக்காவின் தாக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம நீதி புனராய்வு அமெரிக்காவில இருந்து எடுத்துருவோம். வேற என்ன அமெரிக்காவில இருந்து எடுத்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் எங்கன்னா அமெரிக்காவில இருந்து எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜி இவங்களோட பதவி நீக்கம், வைஸ் பிரசிடென்டோட தேர்தல், இது எல்லாமே நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்தா எடுத்திருக்கோம். அப்புறம் அந்த செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்து, டிபிஎஸ்சி எங்க இருந்து எடுத்திருக்கோம், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் போவோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறையை இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி என்று கூறியவர் யார்? நல்லா பாருங்க, அரசியலமை வழிகாட்டும் நெறிமுறைகள், அதாவது டிபிஎஸ்பிய நம்ம அரசியலமைப்போட மனசாட்சி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு சொல்லியிருப்பாங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின், இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம டிபிஎஸ்பி வந்து அரசியலமைப்போட மனசாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? கிரான்வில் ஆஸ்டின். அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவல் ஃபியூச்சர் அப்படிங்கிறாங்க. நாவல் ஃபியூச்சர் அப்படிங்கிறாங்க. நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், அப்புறம் கே டி ஷா. அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், கே டி ஷா, அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைச்சகம் மற்றும் அமைச்சர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒருபோதும் நாலு பகுதி நாளில் உள்ள விதிகளை புறக்கணிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அதாவது ஒரு நல்ல அமைச்சகம் மற்றும் அமைச்சர்கள் வந்து ஒருபோதும் பகுதி நாளில் உள்ள விதிகளை புறக்கணிக்க மாட்டார்கள் அப்படின்ட்டு அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கே டி ஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கே டி ஷா வந்து இந்த டிபிஎஸ்பி வந்து மிக பக்தி மிக்க ஒன்று, மேலும் அது மிக பக்தி மிக்க ஒன்று, மேலும் அது வலுப்படுத்தப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலுப்படுத்தப்பட்டதாக மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்குன்னு சொல்லலாம். பக்தி மிக்க ஒன்று, அது போக மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கு. மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பேங்க் செக் மாதிரி அப்படிங்கிறாங்க. பேங்க்ல நம்ம பண்ற செக் மாதிரி அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா கே டி ஷா. எதுக்கு பேங்க் செக் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேங்க் செக்ல நம்ம ஒரு செக்கை கொண்டு போறோம்னா
அந்த அக்கவுண்ட்லயும் மணி இருக்கணும், பேங்க்லயும் மணி இருந்தாதான் பேங்க் நமக்கு தரும், மணி தரும் அப்படிங்கிற கான்செப்ட் யார் சொல்லியிருக்காங்கன்னா கேடி ஷா சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா என்னது, கிராண்ட்வில் ஆஸ்டின், இவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனசாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதான் ஃபோர்த் கொஸ்டின். சமநீதியும் இலவச சட்ட உதவியும் பெறுவது, அதாவது சமநீதியும் இலவச சட்ட உதவியும் பெறுவது பற்றி எந்த ஆர்டிக்கிள் டீல்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா 39A, இதுதான் சமநீதி வழங்குறதையும் இலவச சட்ட உதவி, நமக்கு இலவச சட்ட உதவி கிடைக்கிறதையும் பற்றி பேசுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி உள்ள ஆர்டிக்கிள் 39A தான் பேசும். அப்படின்னா அந்த 36 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் டிபிஎஸ்பியை எப்படி நடைமுறைப்படுத்துது, அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து டிபிஎஸ்பியை எப்படி நடைமுறைப்படுத்துது அப்படின்னு சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 36 சொல்லுது. 37 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பியோட இயல்புகள், அதாவது டிபிஎஸ்பியோட இயல்பு அப்படின்னா என்ன இயல்புன்னு பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி வந்து நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்றங்களை நிலைநாட்ட முடியாது, இது ஒரு நான் ஜஸ்டிசியபிள். அப்படின்னா ஜஸ்டிசியபிள் எது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஜஸ்டிசியபிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுதான் ஜஸ்டிசியபிள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக நம்ம டைரெக்டாக நீதிமன்றத்தை போய் நம்ம ரைட்ஸை கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் டிபிஎஸ்பி வந்து ஒரு நான் ஜஸ்டிசியபிள், ஓகேவா? அதை பற்றி சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 37, அது மட்டும் சொல்லுதா விதி 37, வேற என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டிபிஎஸ்பியில் உள்ள விதிகளை நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா பார்லிமெண்ட் என்ன பண்ணணும், அதாவது சட்டம் இயற்றி மட்டும்தான் டிபிஎஸ்பியை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 37, அதுதான் அந்த சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை பற்றி கூறுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 38 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் நலனுக்காக அரசு வந்து சமூக ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்கள் நலனுக்காக அரசு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சமூக ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது என்ன பார்த்தீங்கன்னா விதி 38. அப்புறம் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இலவச சட்ட உதவி, சம நீதியும் நமக்கு கிடைக்கணும், இலவச சட்ட உதவியும், இதை பற்றி பேசுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 39A தான், ஓகேவா? சி தான் ஆப்ஷன். அப்புறம் 5th கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு விதி 44 எதை பற்றி கூறுகிறது, நம்ம இந்திய அரசியலமைப்போட விதி 44 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பால்ட்டி எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஆர்டிகல் அந்த பகுதி, இந்த பகுதி என்னென்ன ஆர்டிகல்லாம் டீல்ஸ் பண்ணுது, இந்த பகுதி என்னென்ன ஆர்டிகல்லாம் டீல்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன ஐடியா கிடைக்கலாம். இப்போ நம்ம டிபிஎஸ்பி பார்க்கலாம், டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா 36 to 51 இது வரைக்கும் என்ன ஆர்டிக்கிள் வந்தாலுமே அது எல்லாமே டிபிஎஸ்பிக்குள்ள தான் இருக்கும். இதுக்குள்ள உள்ள ஆர்டிக்கிள் எதை கேட்டாலுமே அப்படின்னா டிபிஎஸ்பிக்குள்ள உள்ள ஏதாவது ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு நம்ம மிச்ச ஆப்ஷனை ஒமிட் பண்ணி நம்ம போட்டுடலாம். அதை வச்சு நம்ம இப்போ பார்த்துடலாம் பாருங்க. அரசியலமைப்பு விதி 44 எதை பற்றி கூறுனா 44 கண்டிப்பாக டிபிஎஸ்பிக்குள்ள தான் இருக்கும். இந்த மூணு ஆப்ஷனுமே உங்களுக்கு இதை கவர் பண்ணுன்றதுக்காக தான் வச்சுருக்கேன். ஆனால் எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்க மாட்டான், எக்ஸாமில் வேற வேற ஆப்ஷனாக இருக்கும், அதனால உங்களுக்கு ஒமிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இந்த 44 எதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம், அதாவது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் வேண்டும் அப்படிங்கிறது சொல்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 44 சொல்லும். ஆனால் இன்று அளவுமே நடைமுறைப்படுத்தப்படாத ஒரே சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொது சிவில் சட்டம் தான். இந்த பொது சிவில் சட்டம் இதை கூட கூற்று காரணங்களில் கூட இதை கேட்கலாம், பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் அப்படின்னு கேட்கலாம், ஓகேவா? அதெல்லாம் நல்லா பார்த்துங்க. இது இன்றளவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, நடைமுறைப்படுத்தப்படவில்லை பொது சிவில் சட்டம். அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 0 to 6 குழந்தைகள், அதாவது பிறந்ததிலிருந்து முதல் 6 குழந்தைகளுக்கு வந்து முன் பராமரிப்பு, ஊட்டச்சத்து மற்றும் கல்வி இதெல்லாம் கொடுக்கறத பத்தி எந்த ஆர்டிக்கிள் பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 45. 6 வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து முன் பராமரிப்பு, ஊட்டச்சத்து, கல்வி, அந்த 6 வரை தொடக்க கல்வியை கொடுக்கறத பத்தி பேச எந்த ஆர்டிக்கிள் கூறுதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 45 சொல்லுது. கம்பெனி நிர்வாகத்தில் தொழிலாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும், கம்பெனியோட நிர்வாகத்துல வந்து தொழிலாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பேசுறது வந்து ஆர்டிக்கிள் 43
34A வந்து இதை பத்தி பேசுது. என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, 43A என்ன சொல்லுது அப்படினு பாத்தீங்கன்னா, கம்பெனி நிர்வாகம் இருக்குனா தொழிலாளர்களும் அந்த நிர்வாகத்துல வந்து ஒரு உறுப்பினர்களா இருக்கணும். ஒரு மேனேஜ்மென்ட் இருக்கு, ஒரு கம்பெனி இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு டீம் வச்சிருப்பாங்க, அத மேனேஜ்மென்ட், அதாவது மேனேஜர்ஸ் எல்லாமே இருப்பாங்க இல்ல, மேனேஜர் அதோட அதிகாரி எல்லாருமே இருக்கும்போது அந்த சங்கத்துல தொழிலாளர்களும் ஒரு உறுப்பினர்களா வைக்கணும் அப்படினு சொல்ற ஆர்டிகல் தான் என்ன பாத்தீங்கன்னா 43A. இந்த கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாடு இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 43B. கூட்டுறவு சங்கங்களோட மேம்பாடை பத்தி சொல்றது என்ன பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 43B. அப்ப இதற்கான ஆப்ஷன் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 44 எதுனா பொது சிவில் சட்டம். ஓய்வூதியம் அளித்தல் மற்றும் குடிசை தொழில் மேம்பாடு இவற்றை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எது? ஓய்வூதியம் அளிக்கிறத பற்றியும், அதாவது ஓய்வூதியம் வாழ்வூதியம், சாரி என்ன வாழ் ஓய்வூதியம் ஆச்சு, வாழ்வூதியம் நம்ம வாழ்றதுக்கான வாழ்வூதியம் இருக்கணும், அந்த வாழ்வூதியத்தையும் வேற என்னன்னா குடிசை தொழிலோட மேம்பாடு இதை பற்றி கூறுற சட்ட பிரிவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி 43. 43 தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்வூதியம் அளித்தலும் குடிசை தொழிலோட மேம்பாடை பத்தி கூறுது. 42 என்ன கூறுதுன்னு பாத்தீங்கன்னா மனித தன்மை மிக்க தொழிலாளர்களுக்கு வந்து மனித தன்மை மிக்க பணி சூழலை ஏற்படுத்திடும். இப்ப தொழிலாளர்கள் வேலை பார்க்குற இடத்துல மனித தன்மை மிக்க அவங்களுக்கு வந்து சூழ்நிலையை ஏற்படுத்தும், அதாவது என்விரான்மெண்டல் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. மேலும் அது மட்டும் இல்லாம வேற என்ன 42 சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகப்பேறு காலத்துல பெண்களுக்கு வந்து மகப்பேறு காலத்துல வந்து ஊதியத்தோட விடுமுறையும் அளிக்கணும், அது போக அவங்களுக்கு உதவியும் பண்ணணும் அப்படின்ட்டு 42 கூறுது. ஆர்டிகிள் 41 என்ன கூறுதாங்கன்னு பாத்தீங்கன்னா கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கான உரிமை, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கான உரிமையை பற்றி கூறுது என்னன்னு பாத்தீங்கன்னா 41. மேலும் வேலையின்மை வேலையற்றோருக்கான உதவித்தொகை அளிப்பது பற்றியும் 41 கூறுது. வேலையற்றோருக்கான உதவித்தொகைன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல கொடுப்பாங்க, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 10th வரைக்கும் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுப்பாங்க, டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா மந்த்லி ஒரு 300 அந்த மாதிரி வேலை வாய்ப்பற்றோர்களுக்கான உதவித்தொகை. இதை பத்தி டீல்ஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா விதி 41 கூறுது. விதி 40A ஒண்ணுமே கிடையாது, 40 ஓகேவா, 40A கிடையாது. ஆர்டிகிள் 40 என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத் ஓகேவா, கிராம ராஜ்யமே ராம ராஜ்யம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தி அடிகள் சொல்லியிருப்பாங்க, காந்தியோடையோட கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிராம ராஜ்யம் தான், அந்த கிராம ராஜ்யமே ராம ராஜ்யம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா காந்தி அடிகள் சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 43. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 7th கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு விதி 51 எதை பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்போட விதி 51 வந்து எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பில் இந்தியா துணை நிற்க வேண்டும். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புல வந்து இந்தியா துணை நிற்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துச்சுல, அந்த மாதிரி சர்வதேச பிரச்சனைகள் ஏற்படும் வந்து அதோட அமைதிக்காக இந்தியா போதுமே, எந்த ஒரு கண்ட்ரிக்குமே வந்து பர்டிகுலரா இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணாது ஓகேவா. நடுநிலையில ரெண்டு பேருக்கும் அமைதிக்காக தான் இந்தியா, அந்த மாதிரி அமைதிக்கு வந்து எப்போதுமே இந்தியா துணை நிற்கணும் அப்படின்னு கூறுறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 51. நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரிக்கிறது, ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரிக்கிறத பற்றி கூறுறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 50 என்னன்னு பாத்தீங்கன்னா நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரிக்கிறது பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா சிஆர்பிசி ஆக்ட் வந்து 1973ல இந்த சட்டம் இந்த ஆக்ட் மூலமா கம்ப்ளீட்டா இந்த இதுல இருந்து நிர்வாகத்துல இருந்து நீதித்துறையை பிரிச்சிட்டாங்க ஆர்டிகிள் 50. அடுத்து அரசின் கடமைகள் பாத்தீங்கன்னா ஒரு 3 கடமைகளை சொல்றாங்க, அரசோட கடமைகளா ஒரு 3 கடமைகள். என்ன கடமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மக்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அளிக்கணும், ஊட்டச்சத்து மக்களோட ஊட்டச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம போதை பொருளை வந்து தடை பண்ணணும், அது பிறகு போதை பொருள் தடை செய்தல், இந்த மாதிரி வந்து எல்லா இதையுமே சொல்றது பாத்தீங்கன்னா அரசின் கடமைகள். அதாவது என்ன ஆர்டிகிள் பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 47. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரசு கடைபிடிக்க வேண்டிய கொள்கைகள், ஒரு 6 விதமான கொள்கைகளை சொல்றாங்க. இது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள்
39 ஆர்டிகல் 39 இதை பத்தி சொல்லுது ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் எட்டாவது क्वेश्चन சுற்றுச்சூழல் வனங்கள் மற்றும் வளங்களை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்ட பிரிவு அதாவது சுற்றுச்சூழல் வனங்கள் மற்றும் வளங்களை பாதுகாக்கிறது வனங்கள் வனங்கள் வனவிலங்குகள் இதெல்லாச்சுமே பாதுகாக்கிறது பத்தி கூறுது எதுன்னு பாத்தீங்கன்னா விதி 48A தான் கூறும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 46 46 என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டவணைப்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர்களுக்கான கல்வி மற்றும் அவங்களுக்கான வாழ்க்கை தரம் இதெல்லாத்தையுமே அதிகரிக்கணும் அவங்களுக்கான அதை அரசு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 46 சொல்லுது 47 போனதிலே பாத்துறோம் 47 என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு விதமான அரசின் கடமைகள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒன்னு அப்படினு பாத்தீங்கன்னா மக்களோட ஊட்டச்சத்தை இன்கிரீஸ் பண்ணனும் நெக்ஸ்ட் மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுக்கணும் அதாவது வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போதை பொருளை தடுக்கணும் மதுவிலக்கு அமல்படுத்தணும் இந்த எல்லாத்தையுமே பண்ணும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டுள்ள ஒரே ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத் ஓகேவா குஜராத்ல மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த மூணு அது போக போதை பொருள் மதுவிலக்கு இதெல்லாமே இதை சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா விதி 47 விதி 49 எதை பத்தி சொல்லுதுன்னா தேசிய நினைவு சின்னங்கள் அதுக்கப்புறம் நினைவிடங்கள் பாரம்பரிய தலங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம போற்றி மதித்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறது என்னன்னா விதி 49 சொல்லுது இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 48A நெக்ஸ்ட் குவஸ்டின் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை டிபிஎஸ்பி மிக பக்தி மிக்க அதிக மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேசி வியர் சாரி டிடி கேடி ஷா சொல்லியிருப்பாங்க ஓகேவா கேடி ஷா தான் மிக பக்தி மிக்க வலுப்படுத்தப்பட்டதாக இருக்கு அதாவது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா கேடி ஷா சொல்லியிருக்காங்க வேற இவங்க என்னன்னா அதை டிபிஎஸ்பி வந்து பேங்க் செக் மாதிரி அதாவது நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருந்தாலும் பேங்க்ல பணம் இருந்தாலும் மட்டும்தான் பேங்க் வந்து நமக்கு மணி தரும் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருப்பாங்கன்னா கேடி ஷா சொல்லியிருக்காங்க கேசி வியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நோக்கங்களையும் நம்மளோட நோக்கங்களையும் நம்மளோட சந்தோஷத்தையுமே பிரகடனமா கொண்டுள்ள ஒரே இது என்னன்னு பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா கேசி வியர் நம்மளோட என்ன நோக்கம் நம்மளோட சந்தோஷம் எல்லாத்தையுமே கொண்டுள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி அதை பிரகடனமா வெளிப்படுத்தப்பட்டுள்ளது எதுல இந்த டிபிஎஸ்பியில அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா கேசி வியர் சொல்லியிருக்காங்க டிடி கிருஷ்ணாச்சாரி என்ன சொல்றாங்கன்னா நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை அல்லது உணர்வுகளை கொண்டு உள்ள குப்பை தொட்டி அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டி டி கிருஷ்ணமாச்சாரி சொல்கிறாங்க நஸ்ருதீன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட தீர்மானம் டிபிஎஸ்பியோட தீர்மானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பியோட தீர்மானம் வந்து புத்தாண்டின் போது ஒருவர் எடுக்கிற தீர்மானத்தோடு ஒத்துருக்கு ஏன் அதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுசு புதுசாக நான் இன்னையிலேருந்து தண்ணி அடிக்க மாட்டேன் இன்னையிலேருந்து இந்த தப்புலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு நியூ இயர் பிறந்த உடனே ஒரு இதை எடுப்பாங்க தீர்மானம் எடுப்பாங்க ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூ இயர் முடிஞ்ச மறுநாளே விடிய காலிலே தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னவங்களாம் 6 மணிக்கே போய் ஒயின்சாப் வாசலில் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிடும் அதைத்தான் யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசுருதீன் சொல்கிறாங்க ஒயின்சாப் வாசலில் நிற்கான் அப்படின்னா நசுருதீன் சொல்லலை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீர்மானத்தை மறுநாளிலே மீறிடுறாங்க அப்படின்னு யார் சொல்கிறா நசுருதீன் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் 10வது கொஸ்டின் பாருங்கள் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் குறித்து ஐவோஜெனிக்ஸ் எவ்வாறு விமர்சித்துள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் டிபிஎஸ்பி அரசியலமைப்பின் மோதல் போக்குக்கு வழிவகுக்கிறது இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே சந்தானம் கே சந்தானம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க ஓகேவா டிபிஎஸ்பி அரசியலமைப்பிற்கு மோதல் போக்குக்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க யார் கே சந்தானம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியோட டிபிஎஸ்பியும் ஆர்ட் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் எப்போதுமே ஒன்றுக்கு ஒன்று எதிரும் புதிரமாக தான் இருக்கும் அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிபிஎஸ்பி அரசியலமைப்பின் மோதல் போக்குக்கு வழிவகை செய்கிறது டிபிஎஸ்பியை செயல்படுத்துறதுக்கு பார்லிமெண்ட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது பண்ணுறதுக்கு உச்ச நீதிமன்றம் இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரே ஃபைட்டாக தான் இருக்கும் இந்த டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிபிஎஸ்பி அரசியலமைப்பின் மோதல் போக்குக்கு வழிவகை செய்கிறது யாரை சொல்கிறா கே சந்தானம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் முறையாக வரிசைப்படுத்தி கொடுக்கவில்லை டிபிஎஸ்பி ஒழுங்காக வரிசைப்படுத்தி கொடுக்கல அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க ஸ்ரீனிவாசன்
ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒழுங்கா டிபிஎஸ்பி வந்து ஒழுங்கா வரிசைப்படுத்தி கொடுக்கல அப்படின்னு யார் சொல்றா? ஸ்ரீனிவாசன் சொல்றாங்க. நெக்ஸ்ட், நடைமுறைக்கு ஒவ்வாத உணர்வுகளை கொண்ட குப்பை தொட்டி. இது ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத உணர்வுகளை கொண்ட குப்பை தொட்டியா அப்படின்னு யார் சொல்றா? டிடி கிருஷ்ணமாச்சாரி. டிடி கிருஷ்ணமாச்சாரி என்ன சொல்றாங்கன்னா, நடைமுறைக்கு ஒவ்வாத உணர்வுகளை கொண்டுள்ள குப்பை தொட்டி அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது ஆப்ஷன் என்னது? நன் ஆஃப் திஸ். அப்படின்னா ஆன்சர் என்ன இதுல? நன் ஆஃப் திஸ். யுவர்ஜெனிக்ஸ் சொன்னது எதுவும் இதுல இருக்கா? இல்ல. அப்படின்னா யுவர்ஜெனிக்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருத்துக்கள் டிபிஎஸ்பி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய அரசியலமைப்பு சிந்தனைகளுக்கு ஒத்ததாக உள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் உள்ள அரசியலமைப்பின் ஐரோப்பிய அரசியலமைப்பு சிந்தனைகளுக்கு ஒத்ததாக உள்ளது அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, யுவர்ஜெனிக்ஸ். மேலும் என்ன சொல்றாங்க, இந்த டிபிஎஸ்பி பார்க்கும்போது எனக்கு வந்து சிட்னி வெப்பும் நெக்ஸ்ட் பியாட்ரி வெப், அதாவது சிட்னி வெப் அப்படிங்கிறாங்க. சிட்னி வெப், பியாட்ரிஸ், பியாட்ரிஸ் வெப், இவங்க ரெண்டு யாருன்னா என் கண்ணில் தெரிகிறாங்க அப்படின்னு. இவங்க ரெண்டு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐரோப்பிய அரசியலமைப்பு சிந்தனை இருக்குல்ல, அந்த ஐரோப்பிய சேர்ந்த பழமையான சிந்தனையாளர்கள் இவங்க ரெண்டு யாரும் அப்படின்னு இந்த டிபிஎஸ்பி கருத்துக்களை வந்து ஒரு பழமையானது மாதிரி யார் சித்தரிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர்ஜெனின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, மேற்கண்டா எதுவும் இல்லை, நன் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், அதாவது டிபிஎஸ்பி வந்து இதுவரைக்கும் எத்தனை முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 times வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிபிஎஸ்பியை ஒரு 4 times வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை எதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியாம்பிள், ஓகேவா? ப்ரியாம்பிள 1 time 105 முறை எதான்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் கான்ஸ்டியூஷனையே எத்தனை முறைன்னா 105 முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 9 முறைன்னு கிடையாது, இதில் 6 முறைன்னு பார்த்தா, எதை 6 முறை பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை சட்டம் இருக்குல்ல, அந்த குடியுரிமை சட்டத்தை ஒரு 6 முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, எத்தனை முறை? 4 முறை. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாடு விதி 43B இல் சேர்க்கப்பட்டது? கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாடு அப்படிங்கறத வந்து விதி 43B இல் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 97வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 97வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011, ஓகேவா? 2011 அந்த சட்டம் போட்டிருப்பாங்க. அதன் மூலம் கூட்டுறவு சங்கங்களோட மேம்பாடுங்கிறத வந்து விதி 43B இல் சேர்த்துருக்காங்க. 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 முதல் 14 வயது வரை குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கல்வி, அது பரவும் கல்வி, ஊட்டச்சத்து, இது எல்லாமே முன்னரம கல்வி, இதை கொடுக்கறது எல்லாமே பெற்றோரோட அடிப்படை கடமை அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் 2002 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டு இந்த 6 முதல் 14 வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி அளிக்கிறது பெற்றோரோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 1976 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 39வது ஒரு 6 பார்த்தோம்ல, அதில் எஃப், அந்த எஃப் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலம் தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், 39A, 43A, 48A, இது எல்லாமே எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 38 ஒரு சில விதிகளை, அதாவது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. 38 என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊதியம், அதுக்கப்புறம் வந்து சம வாய்ப்பு, அந்தஸ்து, இதில் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாரபட்சம்ங்கிறத விட சமமாக பகிரப்படணும், சமமாக இருக்கணும், எந்த டிஃப்ரென்ஸும் வேறுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறத வந்து 38 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், 13 question,
கீழுள்ள விதிகளில் எவை காந்தியின் கொள்கையுடன் தொடர்புடையது? கீழ்கண்டுள்ள விதிகளில் எது காந்தியின் கொள்கையுடன் தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 43 இதுதான் காந்தியோட கொள்கையோட தொடர்புடையது. ஓகேவா? ஆர்டிக்கிள் 43 என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்வூதியம் மற்றும் குடிசை தொழில் மேம்பாடு. இது எதோட தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா காந்தியோட கொள்கையோட தொடர்பு. மிச்சம் மூணுமே பொது உடைமை, மூணுமே பொது உடைமை சிந்தனை கொள்கைகள். ஓகேவா? பொது உடைமை சிந்தனை கொள்கைகளோட பொது உடைமை சிந்தனைகள் இது எல்லாமே மிச்சம் மூணும். நமது அரசியலமைப்பின் பகுதி 4A உள்ள மொத்த அடிப்படை கடமைகள் அதிலே கொடுத்துட்டான். அப்ப பகுதி 4A எதை பத்தி சொல்லுது? பகுதி 4 வந்து டிபிஎஸ்பி பத்தி சொல்லுதுன்னா பகுதி 4A எதை பத்தி சொல்லுன்னா அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பகுதி 4A. அதுல மொத்த எத்தனை கடமைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 கடமைகள் இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. நமது அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் விதி எது? அந்த 11 கடமைகளை பற்றி எந்த விதி கூறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 51A. 51A தான் 51A அப்புறம் பி சி டி இ இந்த மாதிரி 11 கடமைகள் இருக்கு. 51 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வதேச உலக அரங்கில வந்து சர்வதேச அமைதிக்கு இந்தியா வந்து எப்போதுமே பாடுபடணும் இல்லை துணை நிற்கணும் அப்படின்னு சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா 51. 50 எதுன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துல இருந்து நீதித்துறை, நிர்வாகமும் நீதித்துறையும் தனித்தனியாக பிரிக்கப்படுறத பத்தி 50 கூறுது. 51B ஒரு ஆர்டிக்கிளே கிடையாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. எந்த கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது? எந்த கமிட்டியோட பரிந்துரை அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அடிப்படை கடமைகளை சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன்சிங் கமிட்டி. இந்த ஸ்வரன்சிங் கமிட்டி அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடிப்படை கடமைகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் சேர்த்திருப்பாங்க. இந்த ஸ்வரன்சிங் கமிட்டி வந்து எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 போட்டிருப்பாங்க இந்த ஸ்வரன்சிங் கமிட்டி. எதுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1975-77 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதாவது நெருக்கடி நிலைகளை அறிவிச்சிருப்பாங்க. அந்த தேசிய நெருக்கடி நிலை அறிவிச்சதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு தாராங்க ஆனால் ஒரு சின்ன கடமை உணர்வு கூட உங்களுக்கு கிடையாமல் நீ இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வரன்சிங் கமிட்டியை 1976 கொண்டு வராங்க. அந்த ஸ்வரன்சிங் கமிட்டி 1976 கொண்டு வந்து 76 ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு 8 விதமான டியூட்டிஸுக்கு சொல்கிறாங்க. எத்தனை டியூட்டிஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை கேட்கலாம், ஸ்வரன்சிங் கமிட்டி எத்தனை டியூட்டிஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டியூட்டிஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. அதுவும் என்னென்னா இந்த டியூட்டிஸை வந்து அவங்க யார் ஒருத்தன் கடைபிடிக்கலையோ அவனுக்கு கண்டிப்பாக அபராதத்தை போடுங்க, அவனை தூக்கி ஜெயிலில் போடுங்க, அவனுக்கு தண்டனை விதிங்க, இந்த மாதிரி யார் சொல்லிடுவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன்சிங் கமிட்டி சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த 3 விதி சொன்னாங்கல்ல இந்த மாதிரி யார் அதை கேட்கல அவங்களை பிடிச்சி அபராதம் விதிங்க தண்டனை கொடுங்க அப்படின்னு இந்த 3 ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 10 கடமைகளை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அவங்க ஸ்வரன்சிங் கமிட்டி 8 கடமைகள் சொல்லுவாங்க ஆனால் இவங்க 10 கடமைகளை கொண்டு வந்துடுவாங்க. அந்த கடமைகளை ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதும் நம்ம இஷ்டம். ஓகேவா? இதுக்காக நம்மளை வந்து அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அந்த கடமையை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்மளை யாரும் வற்புறுத்த முடியாது. முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே கடமையை சட்டம் போட்டு ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னா அந்த கடமையை வந்து ஒரு சட்டமாக ஏற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சட்டம் போட்டுட்டாங்க அந்த கடமை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? இந்த அதுக்கப்புறம் இப்போ 11 கடமைகள் இருக்குல்ல, கடைசியாக அந்த 11வது கடமை 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002, அதாவது இந்த 6-14 வயது குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி அளிப்பது வந்து யாரோட கடமை? பெற்றோரோட கடமை. கல்வி கொடுத்தே ஆகணும். அதை போட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11 கடமையை 2002 11வதா சேர்த்துட்டாங்க. அடுத்து பல்வேந்திர மேத்தா கமிட்டி. பல்வேந்திர மேத்தா கமிட்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1952 கொண்டு வந்துட்டாங்க. ஒரிஜினலி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1952 போட்டாங்க. இது எதற்காக அந்த பல்வேந்திர மேத்தா கமிட்டி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3-tier பஞ்சாயத்து. ஓகேவா? 3-tier பஞ்சாயத்துக்காக போட்டது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்வேந்திர மேத்தா கமிட்டி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வரும்.
डिस्ट्रिक्ट पंचायत नेक्स्ट पाती पंचायत यूनियन पंचायत यूनियन கடைசில பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஓகேவா இந்த மாதிரி 3 டயர் கொண்டு வரதுக்காக போடப்பட்டது என்ன பல்வேந்திர மேத்தா கமிட்டி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரங்கராஜன் கமிட்டி எப்பன் பாத்தீங்கன்னா 2014 இந்த ரங்கராஜன் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா பாவர்ட்டி அதாவது வறு மக்களோட யார் வறுமை கோட்டு கீழ இருக்கறவங்க அப்படினு அறிக்கை கொண்டு தான் என்ன பாத்தீங்கன்னா அந்த ரங்கராஜன் கமிட்டி என்ன சொல்லிருப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா சிட்டில வாழ்றவங்க ஒரு நாளைக்கு 47 ரூபாய் 47 ரூபாய்க்கு கீழே ஏர்ன் பண்றவங்க எல்லாரும் பிலோ பாவர்ட்டி லைன்க்குள்ள உள்ளவங்க கிராமப்புறத்துல உள்ளவங்க 33 அதாவது 33 ரூபாய்க்கு கீழே ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்றவங்க அதுக்கு கீழே ஏர்ன் பண்றவங்க தான் பாவர்ட்டி லைன்க்குள்ள உள்ளவங்க அப்படிந்து யார் சொல்லிரோ அப்படிን பாத்தீங்கன்னா ரங்கராஜன் கமிட்டில சொல்லிறாங்க இதனால தான் பாராளுமன்ற பெரிய நிறைய பிரச்சனை நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வந்துரும் இதனால நெக்ஸ்ட் ராஜமன்னார் குழு 1969 ராஜமன்னார் குழு எதற்காக ராஜமன்னார் குழுனா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக போடப்பட்ட இந்த ராஜமன்னார் குழு வந்து மெனி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டுகிட்டு இருக்க ஒரு क्वेश्चन ராஜமன்னார் குழு அப்படிን கேட்க மாட்டா என்ன கேட்பானா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிட்டி எது அப்படிን பாத்தீங்கன்னா ராஜமன்னார் குழு இதற்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி நெக்ஸ்ட் 17வது क्वेश्चन அடிப்படை கடமைகளில் எந்த அடிப்படை கடமை வந்து 86வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது நம்ம அடிப்படை கடமைகளை ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ல 11வது கடமையா 86வது சட்டத்திருத்தம் 2002 மூலமா நம்ம சேர்த்தோம்ல அது எந்த இதுன்னு கேக்குறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணணுமா பெற்றோர்கள் வந்து கல்வி பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னது அவங்களோட கடமை ஓகேவா इतना अमेंडमेंट मूल रेतरपांगड़ कलाचारे कलाचारे नेक्स्ट देश सेवया तैयार इरेमेंटे नमो फंडमेंटल ड्यूटी पाती 57 நாங்களும் போருக்கு வரோம் நாங்களும் நாட்டை காப்பாத்த வரோம்னு ஒரு இது கிளம்பி போவாங்கல்ல அந்த மாதிரி தேவைப்படும் போது எப்பவும் கூப்டாலுமே நம்ம ஓடி போய் சண்டை போடுறதுக்கு தயாரா சண்டை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும் ஓகேவா அந்த தேவைப்படும் போது இது என்ன சொல்லுது என்ன ஆர்டிகல் பாத்தீங்கன்னா அதே 51A-ல D என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த A அப்படினு பாத்தீங்கன்னா இது ஒரு இது ஆர்டிகல் வரும் அடிப்படை கடமைகள்ல வன்முறையை கைவிட்டு அடிப்படை சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அடிப்படை கடமைகளுள் அதாவது அடிப்படை கடமை 51A-ல எந்த பிரிவு நாம என்ன பண்ணோம்னா வன்முறையை கைவிட்டுட்டு அடிப்படை சொத்துக்களை பாதுகாக்கணும் அதாவது பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படினு கூறுது அப்படினு பாத்தீங்கன்னா இது முக்கியமா அந்த ஆப்ஷன் எல்லாமே நான் ஃபர்ஸ்டே சொல்லிருந்தேன் இது எல்லாமே எதில வரும்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ல தான் வரும் கேப்டல் லெட்டர்ல வராது இந்த பிரிவுகள் எல்லாமே टाइपिंग मिस्टेक सारी स्माल लेटर एल वो ऐसे पाती वनमुरे कई विटेट नाम पाकण अब पातीजे अब तनिता अलग कूट सो तनिता कूट सो ना ना नम तुम वेपी नाटोड उयर्वे पेम इनक्री अधिकों अब इतने पाती नीरज चोप्रा वो इंडिजलना पड़ा जावलिन थ्रोल गोल्ड मेडल अड़ी ओलीं गोल अड़ी नम्बर इंडिया नाटो पेमें
உலக லெவல்ல இது பண்ணாங்க தெரிய வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்திய டீம் கிரிக்கெட் டீம் எடுத்தீங்கன்னா நிறைய கப்ஸ் வின் பண்ணி இந்தியாவோட பெருமையை வெளிக்கொண்டு வராங்க. ஹாக்கி டீம் அந்த மாதிரி மெடல் பண்ணி இது பண்றாங்க. இந்த மாதிரி தனித்தோ அல்லது கூட்டு சேர்ந்தோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்தியாவோட பெருமையை நம்ம திறன்களை வெளிப்படுத்தி இந்தியாவோட பெருமையை கொண்டு வரணும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா 51A J சொல்றது. 51A கைச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் மனப்பான்மையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும், அறிவியல் மனப்பான்மையை ஏற்படுத்தி கொள்ளணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அறிவியல் மனப்பான்மையை ஏற்படுத்தி கொள்ளணும். நெக்ஸ்ட் தனித்துவமான தன்மையை பெற்றுக் கொள்ளணும். இது எல்லாத்தையுமே எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 51A கைச் இது எல்லாமே சொல்லுது. அது பிறகு 51A B சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து நமக்கு வந்து அளித்த உணர்வுகளையும் அவங்களோட தியாகங்களையும் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்வுடன் ஏற்றி அதை போற்றி பாதுகாக்க வேண்டும் சொல்றதுன்னா 51A B. இந்த 51A H என்னன்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்த மனப்பான்மையை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு எது சொல்லணும்னா 51A H சொல்லுது. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 51A I. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 19வது கொஸ்டின், மதம் என்பது போதை பொருள் என்று கூறியவர் யார். மதம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு போதை பொருள் அப்படின்னு கூறுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்ஸ். அவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மதம் ஒரு போதை பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மார்க்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிசத்தோட தந்தை அப்படின்னு யார் பாத்தீங்கன்னா அந்த கார்ல் மார்க்ஸ். நெக்ஸ்ட் இவங்க என்னன்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தோட தந்தையை யாருன்னு பாத்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் தான். ரூசோ, இந்த ரூசோ யாருன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி எல்லாருமே கேள்விப்பட்டிருங்க. அந்த பிரெஞ்சு புரட்சியோட தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா ரூசோ. ஜேஎஸ் மில் சுதந்திரம், இந்த ஜேஎஸ் மில் அவங்களோட புக்கு ஃபேமஸ் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா சுதந்திரம் அப்படிங்கறது யாரோட புக்கு பாத்தீங்கன்னா ஜேஎஸ் மில். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பி கார்ல் மார்க்ஸ். அடுத்த லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, குடியரசு என்ற நூலை எழுதியவர் யார். குடியரசு என்ற நூலை எழுதியவர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அரிஸ்டாக்கில்ஸ். அரிஸ்டாக்கில்ஸ் எல்லாம் படிச்சிருப்பேன். குடியரசு எழுதுனது பிளாட்டோ தானே, என்ன அரிஸ்டாக்கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. பிளாட்டோ அவங்களோட இயற்பெயர் எதுன்னு பாத்தீங்கன்னா அரிஸ்டாக்கில்ஸ். யாரோட இயற்பெயர்? பிளாட்டோ அவங்களோட இயற்பெயர். சப்போஸ் இந்த மாதிரி அரிஸ்டாக்கில்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பிளாட்டோ தானே படித்தோம், அதனால கொஸ்டின் தப்பு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவங்களோட இயற்பெயர் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா, அரிஸ்டாக்கில்ஸ் தான் பிளாட்டோ அவங்களோட இயற்பெயர். அரிஸ்டாட்டில் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். நெக்ஸ்ட் ஜான் லாக். ஜான் லாக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் லிபரலைசேஷன். லிபரலைசேஷனோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் லாக். லிபரலைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமயமாதல். அந்த தாராளமயமாதலோட தந்தை, தாராளமயமாக்கத்தின் தந்தை யார் பார்த்தீங்கன்னா ஜான் லாக். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாக்கிளஸ், அதாவது பிளாட்டோ. பிளாட்டோ தான் ஆன்சர். ஓகேவா, எல்லா கொஸ்டினும் பார்த்தாச்சு. இந்த 20 இதோ மேக்சிமம் டிபிஎஸ்பி அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் கேட்பான். நல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, டெஸ்ட் எல்லாருமே நல்லா போடுங்க. நெக்ஸ்ட் மந்த்ல எக்ஸாம் இருக்கு, அதை மைண்டில் வச்சு போடுற நம்ம சேனலில் போடுற எல்லா டெஸ்ட்டையுமே அட்டன் பண்ணுங்கள். கரெக்ஷன் கிளாஸ் முக்கியமாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னும் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் கரெக்ஷன் கிளாஸில் உங்களை பார்க்கேன். தேங்க்யூ.